நான் ஒன்றும் பிச்சை எடுக்கல, நான் உழைச்சி சாப்பிட்றேன் கை காலை வச்சு. எனக்கு பண்ண மாதிரி இந்த மாதிரி தயவுசெய்து யாருக்கு பண்ணாதீங்கன்னு நான் உடனே எச்சரிக்கை மட்டும் விட்டுருக்கேன். என்னன்னா என்னோட மேனேஜர் என்னை ஏமாத்திட்டார். வணக்கம் பிகினர்ஸ் வியூவர்ஸ். ரேணிகுண்டா, பில்லா 2, நீர்பறவை ஆகிய படங்கள் நடித்த தீப்பெட்டி கணேசன் அவருடைய தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வணக்கம்ண்ணே. முன்னாடி எங்கே வேலை பார்த்துருந்தீங்க? உங்களுக்கு திடீர் ஒரு சினிமா சான்ஸ் எப்படி அமைஞ்சிச்சு? நான் வந்து மதுரையில் பெயிண்டிங் கண்டுகிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்டர்வியூ போயிருந்தான். அப்போ நான் கூட சும்மா போயிருந்தேன். அங்கே அசனேட்டர் அப்படின்னு விஷால் கொடுத்துருக்காரு, அவர் என்னை பார்த்துட்டு தான் நடிக்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. தீப்பெட்டி கணேசன், அது ஒரு பேர்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு இது அடமொழி. அது எப்படி தீப்பெட்டிங்க அடமொழி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை டைரக்டர் என்ன சொன்னால் டக்கு டக்குன்னு பண்ணியிருந்ததுனால தீப்பெரி மாதிரி உடனே பண்ணிடுவீங்க, அதனால தீப்பெரி. அதில் திடீர்னு என் பேர் கொடுத்து கார்த்திக் எல்லாத்துக்குமே தெரியும். திடீர்னு நீ எது சொன்னால் கேட்டுக்கிறேன்ட்டு சொல்லிட்டு படம் ரிலீஸும் போது நான் கூப்பிட்டு இன்னிலேருந்து உன் பேர் தீப்பெட்டி கணேசன், யார் கேட்டாலும் தீப்பெட்டி கணேசன் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். நான் அது கேட்டேன், என்ன சார் திடீர்னு நீ சொல்கிறீங்க? இல்லைடா, நீ எது எது சொன்னாலும் டக்குன்னு செஞ்சிடல, ஆனால் உன் பேர் தீப்பெட்டி கணேசன் நான் வச்சுருக்கேன், யார் கேட்டால் நீ அஜித் சொல்லு. அதனால தீப்பெட்டி கணேசன் சார். ரேணிகுண்டா மாதிரி ஒரு நல்ல படத்தில், அது ஒரு முக்கியமான ரோலில், எல்லாராலையும் ஒரு பேசப்பட்ட ஒரு ரோல், அந்த படத்துலேயே முக்கியமான உங்களை ஒரு ரோல் வந்து இந்த கேரக்டர் எங்கனால போகுது அப்படின்னு ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருந்தீங்க. ஒரு அப்புறம் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களை எப்படி பார்த்தாங்க? ஒரு புதுமுக நடிகர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? இல்லை, ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா தான் சுற்றிட்டு இருப்பேன், நான் காலையில் போவேன் பேருவேன். சினிமா அந்த ரேணிகுண்டா படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கே போகிறா அந்த படத்தை வச்சு ஊரிலே வந்து எல்லாருமே பார்ப்பாங்கல்ல, ஒரு படம் ஹிட்டு அந்த அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லோரும் அங்கே வீட்டு பார்ப்போங்க, எங்கள் வீட்டு கூட கூப்பிட கூப்பிட அந்த அனுபவம் வேறு மாதிரி இருந்துச்சு. அஜித் சார் கூட ஒரு பில்லா 2 படத்தில் நடிச்சிங்க, அந்த ஒரு அனுபவம் பற்றி அஜித் சார் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை, அவர் எப்பயுமே ஃப்ராங்காக இருப்பார், இதனால உண்மை இதுதான். அவர் வந்து ஒரு சொக்க தங்கம், சேலை பற்றி நான் சொல்லணுன்றது கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு தடவை நான் ஷூட்டிங் ஷாட் போனோன்னா கேரளம் வெளியே தான் எப்பயுமே சார் உட்காந்துருப்பேன், எல்லா சூழ்நிலும் இல்லாமல் வெளியே தான் கேரளம் போட்டு உட்காந்துருந்தேன். கார்த்திக் வா உட்கார் பே, அவனுக்கு சேர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ரொம்ப என்னன்னு சொல்கிறது ஓப்பனாக வா உட்காரு, இல்லை சார் இருக்குது சார் பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசக்கூடிய ஒரு மனிதர். முத முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு இருந்தேன், சார் அங்கே வந்தோன்னா நான் டக்குன்னு எதிர்த்து உட்கார் 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 நான் வரேன் நான் வரேன்ட்டு பக்கத்தில் வந்து பேசினார். அது வந்து மறக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம். நானும் தலை ஃபேன்ஸ் தான். இல்லை, என்ன உங்கள் மேனேஜர்ல என்ன பிரச்சனை, என்ன மாதிரி அவங்க உங்களை என்ன மாதிரி இதில் ஏமாற்றிட்டாரு? இல்லை, பண விஷயங்கள், ரெண்டாவது வாய்ப்புகள் வரும்போது அதிகமாக சம்பளம் கேட்கறது, அதிகமாக சம்பளம் கேட்டதாக சம்பளம் கேட்டதுனால சில டைரக்டர்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்ஜெட் படம் தான் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நம்ம அதிகமாக சம்பளம் கேட்டோம்னா அப்படி பண்ணுறாங்க. நான் இப்போ என் மேனேஜர் போயிட்டு நின்று 3-4 வருஷமாக ஆச்சு. இப்போ நாங்கன்னா எவ்வளோ தராங்களோ, ஏன்னா எல்லாமே பட்ஜெட் படம் தான், எவ்வளோ தராங்களோ வாங்கி தரக்கே போனாலும் கூட நான் ஷூட்டிங் போயிட்டு தான் வந்தேன். ஒவ்வொரு படத்துக்கு போனேன், போனால் இருந்தாலும் என்ன இருக்குதுன்னு ஒரு படத்துக்கு போனேன். என்னன்னு சொல்கிறது, ஏமாற்றிட்டார் தான் நான் நியூஸ் கொடுத்தேன், என்ன ஏமாற்றிட்டார் அப்படின்னு. ஆனால் அது உண்மை, என்ன எல்லாமே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. அவர் தேவையில்லாமல் என்னோடய மேனேஜர், நான் பேர் சொல்லுவேன் இல்லை, என்னோடய மேனேஜர் அவர் வந்து தேவையில்லாமல் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டு அதை காப்பி பண்ணி நிறைய இணையதளத்தில் வந்து அது பரவிக்கிட்டே தான் இருக்குது. அதான் நான் சொன்னேன், இப்போ ஊழல் இப்போ ஒரு பத்திரிகை கூட நான் சொன்னேன், இன்னொரு தடவை என்னை பற்றி ஏதாவது தவறாக பேசுனீங்கன்னா நான் திரும்ப உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இருக்கேன், சத்தப்படியே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா குளிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனார், அங்கே ரகல பண்ணார், உன் மேலே இருக்க தப்பை மறைக்கிறதுக்காண்டி நீங்கள் இன்னொரு தப்பை போடுற, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சப்மிட் பண்ணேன். ஏன்னா ஒருத்தனை வந்து ஒரு பழியை ஏமாத்துறதுக்காண்டி எதுக்கு இத்தனை பழி போடுற, தப்பான ஒரு விஷயம் அது, அதை அவர் பண்ணிகிட்ருக்காரு. வேறு ஏதாவது ப்ரொடியூசர் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இது மாதிரி இப்படி வந்தது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அவர் இது மாதிரி உங்களை ஏமாற்றிட்டாருங்கிற விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக ஏற்கனவே அவர் வந்து 100 ஏமாற்றிருக்காரு, எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுக்கே தெரியும். எனக்கு ஏமாற்றி எனக்கு பணம் விஷயம் சில டைம் தேவைப்பட்டுச்சு, அப்போ கேட்கும் போது தான் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னதான் நானே கேட்டேன். அப்போ நான் இப்போ தான் சம்பாதிச்ச போனால் எங்கள் என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் மேட்ச் வந்து தெரியும். இப்போ ஹோட்டலில் இப்போ என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்னா தப்பான ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க, அந்த வேலை பார்க்குறாரு இந்த வேலை பார்க்குறாரு இவருக்கு சான்ஸே இல்லை. என்ன வேலை பார்க்குறீங்க இவர் உங்களுக்கு என்ன இப்போ என்னெல்லாம் பண்ணுறீங்க நாட்கள் இப்போ எப்படி இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக நான் அந்த என்னோடய நண்பர்களை ஓப்பன் பண்ணி 4 தான் இருக்குது.
இந்த நாலு நாளாக தான் நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கதே. ஆக்சுவலாக இந்த நாலு நாளும் நான் வந்த முதல் நாள்லேருந்து இணையதளத்தில் அது பழகிட்டு தான் இருக்குது. என்ன நம்ம நண்பர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடையில் இருந்து ஃபோட்டோ எடுப்போம், இதை வந்து நண்பர் ஃபேஸ்புக்கில் போட்டுவிடுறாரு. இதை போட்டு விட்டுட்டு நான் என்னோடய மேனேஜர் மேட்டை நான் இணையதளத்தில் விட்டோன்னா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகி போயிட்டு, அவங்களுக்கு ஒரு ஈஸியாகி போயிட்டு பாருங்க. நான் ஃபேஸ்புக்கில் இந்த கரண்டி பிடிச்சி நிற்கிறது, இந்த மாபா இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் என்னோடய நண்பர் இணையதளத்தில் போட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகி போச்சு. அந்த ஃபோட்டோஸை நான் கலெக்ட் பண்ணி இவரை வந்து இப்போ ஷூட்டிங் இல்லாமல் ஃபோட்டோ சர்வராக வேலை வந்துட்டுருக்காரு அப்படின்னு அவர் போட்டு விட்டுருக்காங்க. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது என்னன்னா அவரு அவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப், அதாவது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்லைன்னா நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் வந்து வரேன், சரி அப்படியே அந்த ஹோட்டலில் வேலை வந்தாலும் என்ன தப்பு? என் மேனேஜர் மேலே ஏமாத்துனேன்னா, நம்பிக்கை துரோகம் பண்ணேன்னா, பிச்சு எழுதுனா, திருடுறேன்னா, எதுவுமே பண்ணல. என் கைகால வச்சு நான் உழைச்சி சாப்பிட்றேன், உழைச்சி சாப்பிட்றேன். எவன்ட்டையும் போய் அஞ்சு பத்துக்கு நிற்கலையே, எவனையும் நான் ஏமாத்தலை, எவனையும் திருடலை, எவன்ட்டையும் போய் பிச்சை எடுக்கலை. என் இந்த காலம் வச்சு கூட நான் உழைச்சி திருடுறேன். என் காசு தின்னு நாய் உனக்கு என்ன எப்படி இருக்கும் தானே? உனக்கு என்ன, நீ திருடி தின்றுக, நான் உழைச்சி தின்றேன், இதுதான் ஒரு வித்தியாசம். அதுக்கே இணையதளத்தை வந்துட்டு குடிச்சு தான் ஹோட்டல் கழிப்பிட்டான்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. நான் ஒன்றும் பிச்சை எடுக்கல, நான் உழைச்சி சாப்பிட்றேன் என் கை காலை வச்சு. எனக்கு பண்ண மாதிரி இனிமேல் தயவு செய்ய யாருக்கு பண்ணாதீங்கன்னு நான் உடனே எச்சரிக்கை மட்டும் விட்டுக்கிறேன்.